கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. திருமகளும் திருமாலும் புரிகின்ற திருவருளால திருவனுடைய திருநாமங்களை வாரந்தோறும் அனுபவிச்சின்றிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமமானது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 18வது திருநாமம், லக்ஷ்மி அப்படிங்கிற திருநாமம். ரொம்ப ரொம்ப முக்கியமான, அற்புதமான, விசேஷமான திருநாமம் இது. இந்த நூலுக்கு பேரே லக்ஷ்மி அஷ்டோத்திரம். இன்றைய திருநாமமும் லக்ஷ்மி. போன வாரம் நாம் பார்த்த திருநாமம் ஹிரண்மயி அப்படிங்கிறது. பொன்னிறமான பிராட்டி அவள் ஹிரண்மயி. அந்த ஹிரண்மையை எப்பொழுதும் தன்னுடையே வச்சுருக்கக்கூடிய எம்பெருமானானவன் ஹிரண்மய வபு. அவனை எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கறதை வேதம் சொல்லி கொடுக்கறதை பார்த்தோம் போன வாரம். வேதம் பரமபுருஷனுடைய தியான விஷயமாக பல கருத்துக்கள் சொல்றது. புருஷ சூக்தத்துல அற்புதமா எம்பெருமானை பரமபுருஷனை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. பரமபுருஷனுடைய திருமுகத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் வந்தார்கள் அப்படின்னு தியானம் பண்ணணுமா. பரமபுருஷனுடைய திருத்தோள்களிலிருந்து ரக்ஷணம் பண்ணக்கூடியவர்கள் வந்தார்கள் அப்படின்னு தியானம் பண்ணணுமா. பரமபுருஷனுடைய திருத்துடைகளிலிருந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வந்தார்கள் அப்படின்னு தியானிக்கணும். பரமபுருஷனுடைய திருவடியிலிருந்து சிரமப்பட்டு வேலை பண்ணக்கூடியவர்கள் வந்தார்கள் அப்படின்னு தியானம் பண்ணணும். ரொம்ப அழகா நான்கு வர்ணத்தவர்களும் எப்படி எப்பெருமான் கிட்டேந்து தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது புருஷ சூக்தம். புருஷ சூக்தத்தோட சேர்த்து உத்தர நாராயண அனுவாக்கத்தை பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். உத்தர நாராயண அனுவாக்கம் இந்த பரமபுருஷனுக்கு அற்புதமான ஒரு அடையாளத்தை சொல்றது. அந்த அடையாளத்தை வச்சு பரமபுருஷனை தெரிஞ்சுண்டு அவனை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அது என்ன அடையாளம்னா, யாருக்கு லக்ஷ்மி பத்னியாக இருக்காளோ அவனே பரமபுருஷன் அப்படின்னு சொல்லிடுத்து. ஒருவருக்கு அடையாளம் சொல்றது அப்படின்னா அது அவருக்கே தனித்த ஒரு தன்மையாக இருக்கணும். அந்த தனித்தன்மைக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் அப்படின்னு பேரு. அதாவது ஸ்வரூபத்தை, ஒருவருடைய கேரக்டரிஸ்டிக்கை நிரூபணம் பண்ணக்கூடிய, ப்ரூவ் பண்ணக்கூடிய தர்மம், அட்ரிபியூட். அந்த தனித்தன்மை ஸ்வரூப நிரூபக தர்மம் அப்படிங்கிறது பரமபுருஷனுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, வேதங்கள் சொல்றது சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், இந்த மாதிரி பல குணங்கள் உண்டு. ஆனா எல்லாத்துக்கும் மேல பரமபுருஷனுக்கு தனித்த அடையாளமானது லக்ஷ்மி பதித்வம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றது. இந்த விஷயத்தை நம் சம்பிரதாயத்துல முதலாழ்வார்கள் நமக்கு ரொம்ப அழகா காண்பிச்சு கொடுக்கிறார்கள். இப்போதான் சமீபத்துல முதலாழ்வார்கள் திருநக்ஷத்திரங்கள் ஆச்சு. ஐப்பசி, திருவோணம், அவிட்டம், சதயம், இது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களுடைய திருநக்ஷத்திரங்கள். ஒரு சமயத்துல பொய்கையாழ்வார் திருக்கோவிலூருக்கு போனார். ராத்திரி வேளை, கும் இருட்டு, நல்ல மழை பெய்யிறது. அந்த சமயத்துல ஒரு வீட்டுல ஒதுங்கலான்னு பொய்கையாழ்வார் போனார். அந்த வீட்டுக்காரர் அவரை ரேழியில தங்கும்படியா சொல்லிட்டார். ரேழிங்கிறது ஒரு வீட்டினுடைய வெளிக்கதவுக்கும் உள்கதவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம். அந்த இடம் ரொம்ப சின்ன இடமா இருந்துதான், ஒத்தரே ஒத்தர் படுத்துக்கலாம் போல இடம் இருந்துதான். பொய்கையாழ்வார் படுத்திருந்தார். கொஞ்ச நாள் ஆன உடனே இன்னொருத்தர் கதவை தட்டினார். இவர் தான் பூதத்தாழ்வார். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒருத்தர் படுக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பேர் உட்காண்டிருக்கலாம், அதனால உள்ள வாரும்னு கூட்டுண்டார் பூதத்தாழ்வார பொய்கையாழ்வார். ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது
மூன்றாவதா பேயாழ்வார் வந்து சேர்ந்தார். இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்துல மூணு பேர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் உள்ளே அழைத்தார்கள். மூணு பேரும் நின்று இருக்கும் பொழுது அந்த இருட்டுல நாலாவதா யாரோ ஒருத்தர் வந்து நெருக்கிற மாதிரி இவாளுக்கு தோன்றது. வந்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வழக்கேத்தினார்களாம் முதல் ரெண்டு ஆழ்வார்களும். பொய்கை ஆழ்வார், வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்னு அற்புதமா ஒரு விளக்கை ஏத்தினார். இந்த வையத்தை பூமியை அகலாக வச்சுண்டாராம், கடலை நெய்யாக வச்சுண்டாராம், கதிரவனை ஒளியாக வச்சு ஒரு வழக்கை ஏத்தினார். பூதத்தாழ்வார் இன்னொரு வழக்கை ஏத்தறார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுதிரியா அப்படின்னு ஒரு வழக்கு. அன்பை அகலாக வச்சுண்டு ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி சிந்தனையை திரியாக வச்சு அற்புதமா ஒரு வழக்கேத்தினார். இந்த ரெண்டு வழக்குகளை வச்சுண்டு மூன்றாவதா வந்த ஆழ்வார் பேயாழ்வார் வந்தவர் யாருன்னு பார்த்துட்டார். பார்த்தவர் முத முதல்ல சொன்ன அடையாளம் என்ன? திருக்கண்டேன் அப்படின்னார். திருவை பார்த்துட்டேன், திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று அப்படின்னார். திருவை நான் பார்த்துட்டேன், வந்தவர் திருமால் பரமபுருஷன் சங்கசக்கரம் வச்சிருக்கார் அப்படின்னு வந்தவருடைய முதல் அடையாளமே திரு லக்ஷ்மி, லக்ஷ்மியை உடையவன் லக்ஷ்மிபதி அப்படின்னு அற்புதமா சொன்னார். இப்படி பரமபுருஷனுக்கு லட்சணமா இருக்கக்கூடியவள் பிராட்டி, அதனால இவளுக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற திருநாமம் உண்டு. பேயாழ்வாரனுடைய சிஷ்யர் தான் திருமழிசையாழ்வார். அவர் இன்னும் பறக்க சொல்லிட்டார். வேதங்கள் சொன்னதை தமிழ்படுத்தி அற்புதமா சொல்றார். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு அப்படின்னு விட்டார். எந்த தெய்வத்தின் பக்கத்துல திரு இல்லையோ அவனுக்கு பரதேவதைன்னு பேரே வர முடியாது அப்படின்னு விட்டார். பரதேவதைன்னா திரு இருக்கணும் கூட, திரு இருக்கக்கூடியவன்தான் பரம்பொருள் பரமபுருஷன் அப்படின்னு ஆணித்தனமா சொன்னார். ஆழ்வார்களை பின்பற்றிய நம் ஆச்சாரியன் ஸ்ரீ பராசர பட்டரும் தன்னுடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல அற்புதமா சாதிக்கிறார். வேதாந்தாஸ் தத்துவசிந்தாம் முரபிதுரசி எத் பாத சின்னை ஸ்தரந்தி அப்படிங்கிறார். உபனிஷத்துகள்லாம் சொல்றது பரமபுருஷனுக்கு என்ன அடையாளம், யாருனுடைய திருமார்பில லக்ஷ்மி தேவியினுடைய கமல பத சின்னம் இருக்கோ அவன்தான் பரமபுருஷன் அப்படின்னு சொல்றதுன்னு விட்டார். யாருடைய திருமார்பில லக்ஷ்மி தேவி வசிக்கிறாளோ அவனே பரம்பொருள் அப்படின்னு ஆச்சாரியனும் காண்பிச்சு கொடுக்கிறார். இதை அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அற்புதமா ஒரு நிருத்தி ஸ்லோகத்துல சொல்றார். லக்ஷ்மீர் லக்ஷ்மீஹி கஸ்மாத் தத்துவம் பரமம் ஹி லக்ஷதி சாயத் ஸ்தித்வா வக்ஷசி லக்ஷ்மீஹி பத்னீச்சதை இது புருஷ சூக்தம் அப்படிங்கிறார். இப்படி லக்ஷ்மிங்கிற திருநாமத்தை பக்தியோட ஜபிச்ச சர்வ சத்குண லக்ஷணங்களோட இருக்கலாம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். லக்ஷ்மியை நமஹா.